ஹலோ Guys! டோன்ட் மிஸ் வித் எக்ஸ் கேர்ள் Episode எபிசோட் டென்னோட கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம லாஸ்ட் விடியோல் பார்த்திருந்தோம் தூதுக்கும் கியூக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு மீடியா முன்னாடி சொல்லியிருப்பாங்க தூதுவோட ஃப்ரெண்டு கேட்பாங்க இதெல்லாம் என்னதுன்னு அந்த வீடியோவை காமிச்சி ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்போ நான் யார் உனக்குன்னு கேட்பாங்க சாரி நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு முதல்ல இந்த பழத்தை சாப்பிடுன்னு கொடுப்பாங்க இது ஸ்வீட்டாக இருக்கான்னு கேட்பாங்க இப்போ சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு என்ன உண்மை கிடையாதா இல்லாட்டா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மூணு மாதம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்குன்னு இந்த ரொமான்டிக் நாவல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சொல்ல போறியான்னு கேட்பாங்க அதுதான் இதெல்லாம் உண்மைன்னு நான் சொன்னால் நீ நம்புவியான்னு தூது கேட்பாங்க தூதுவோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகி ஒழுங்காக என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காமல் மொத்தத்தையும் சொல்லுன்னு சொல்லுவாங்க தூது சொல்லுவாங்க முதல்ல இதை குடின்னு வேண்டாம் வேண்டாம் முதல்ல விஷயத்த சொல்லுன்னு சொல்லுவாங்க கியூ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார் நான் ரெண்டு வாட்டி சொல்லியும் தூது எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணலைன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் டைரெக்டாக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு டைரெக்டானால் என்ன அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண சொல்கிறேன் ஆமான்னு சொல்லுவாங்க க்யூ சொல்லுவார் நீ ரொம்ப ஸ்மார்ட் தானே அவரோட அசிஸ்டன்ட்கிட்ட சொல்லுவார் தூதுவோட ஃப்ரெண்டு கேட்பாங்க என்ன கியூவும் கேட்டு அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னார ஆமா ஆனா அவரோட ஸ்டேட்டஸும் என்னோட ஸ்டேட்டஸும் ஒன்றும் கிடையாது எங்க ரெண்டு பேருக்கும் இல்லை இது சரிப்பட்டு வராது ஆனா இந்த விஷயம் அவருக்கும் ஃப்ரீவே மாட்டுதுன்னு தூது சொல்லுவாங்க தூதுவோட ஃப்ரெண்டு கேட்பாங்க உண்மையாவே உனக்கு கியூவை பிடிக்கலையான்னு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்பதான் கியூவை அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க டென் ஓ கிளாக் மார்னிங் ரோஸ் கார்டனுக்கு வர சொல்லி அதை பார்த்ததும் தூது சிரிப்பாங்க இப்ப தூதுவோட ஃப்ரெண்டு கேட்பாங்க அப்புறம் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்பாங்க லாங் கோமா விவேகிட்ட போய் கேட்பாங்க நீ தூதுவோட டிசைனை திருடுனியான்னு இல்லைன்னு சொல்லுவாங்க திரும்பவும் என்னை ஏமாத்த நீ மிஸ்டர் லீக் அனுப்பிச்சிருக்க மெசேஜ் எல்லாம் நான் பார்த்தேன்னு காமிப்பாங்க நீங்க ஏன் என் போனை எடுத்து பார்த்தீங்கன்னு விவேக் கேட்பாங்க சரி நான் ஒத்துக்கிறேன் நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் இப்போ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணனா நீங்கள் சிஇஓவா ஆகிறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு வெவ்வே சொல்லுவாங்க அதுக்கு லேங் சொல்லுவார் எனக்காகவா எல்லாம் உனக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார் நீ திரும்ப திரும்ப தூதுவோடு டிராஃப்டை இப்படி திருடுறிய நீ எல்லாம் என்ன மாதிரியான ஆள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு வேளை நான் இந்த கியூ ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவோ வைஸ் ப்ரெசிடெண்ட்டாகவோ இல்லாமல் இருந்திருந்தால் நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டில்னு லேங் கேட்பாரு இப்போவும் நீங்கள் தூதுவை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நான் யார் உங்களுக்குன்னு கேட்பாங்க என்ன பண்றது தூது உங்களோட ஆன்ட் ஆச்சு இப்போன்னு சொல்லுவாங்க லேங் சொல்லுவாரு தூது சொன்னது உண்மைதான் நீ எது சொன்னாலும் நான் நம்பி இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போவார் அங்கேருந்து வெவ்வே ரொம்ப கோவம் ஆயிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தூது தான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ தூதுக்காக கியூ ரோஸ் கார்டன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறோன்றதை பண்ணிக்காம இருப்பார் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லுவார் பர்ஃபெக்ட்னு க்யூ கேட்பாரு நான் சொன்னது எல்லாமே ரெடியான்னு ஆ எல்லாமே ரெடி மியூசிக் கேக்கு ஃபைவ் ஒர்க் எல்லாமே ரெடி பாஸ் நீங்கள் நர்வஸாக இருக்கீங்களான்னு அசிஸ்டன்ட் கேட்பார் தூது கியூவை பார்க்குறதுக்கு கிளம்புவாங்க இப்போ லேங் ஃபோன் பண்ணுவார் நீ வீட்டில் யாருக்குன்னு கேட்பாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க சாரி நான் வெவ நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் இங்கே பாரு நீயும் நானும் பிரேக்கப் பண்ணியாச்சு எனக்கு இனிமேல் கால் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு தூது கட் பண்ணிவிடுவாங்க தூது டைம் ஆகிடுச்சின்னு வேகமாக போவாங்க அப்போது ஒரு கார் வந்து தூதுவை இடிக்கிறதுக்கு வரும் லேங் ஓடி போய் தூதுவை தள்ளிவிடுவார் கார் லேங்கை இடிச்சிட்டு அங்க இருந்து தூது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க லேங் சாரின்னு சொல்லிட்டு மயக்க போட்டு விழுந்துருவார் இதோடு இந்த எபிசோட் முடியுது மிச்ச கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க